தமிழகத்தில் நேற்று 10 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகமாக வெப்பம் பதிவான நிலையில் வேலூரில் அதிகபட்சமாக 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக மதுரை சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இந்த ஆண்டின் அதிகபட்ச வெப்பநிலையாக மீனம்பாக்கத்தில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட்டாகவும் நுங்கம்பாக்கத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டாகவும் பதிவாகியுள்ளது. வெப்பத்தின் தாக்கம் நாளை முதல் குறைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் அருகே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் காற்றின் திசையில் மாற்றங்கள் ஏற்பட்டதால் கடந்த சில நாட்களாக அனல் காற்று வீசியதாகவும் நாளை முதல் படிப்படியாக அனல் காற்றின் தாக்கம் குறையும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.